ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஆணும் ஆணும் செக்ஸ் பண்ணுறது, பெண்ணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறதை நம்ம என்கரேஜ் பண்ணலை. ஆனால் அவர்களை மனிதர்களாக நடத்துங்க. அதுவும் குறிப்பாக முஸ்லீம் நாடுகளெல்லாம் இவர்களுக்கு மரண தண்டனை கூட உண்டு. ரெண்டு ஹோமோசெக்சுவல் ஆண்கள் வந்து காந்தி முன்னால் போய் எல்லாத்தையும் சொன்னாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னு. உடனே காந்தி கொஞ்ச நேரம் யோசித்தார். காந்தி அப்போ சொன்னார், கடவுள் உங்களை இப்படி படைச்சது அப்படி தான்னா அதை நம்ம ஏற்றுக்க தான் ஆகணும். அங்கீகரியுங்க, மெடிக்கலாக அது நோய் இல்லை. இப்போ அவங்கள ட்ரீட் பண்ணவோ அவங்கள துன்புறுத்தவோ முடியாது, கூடாது. இதில் யாருங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவீங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ எங்கே திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாய்வழி செக்ஸ் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இது சட்டம் இன்னும் திருத்தப்படாமல் அப்படி இருக்குது. 1854 ஏற்படுத்தப்பட்ட சட்டம். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செக்ஸ் பண்ணணுமோ அதை தவிர நீங்கள் என்ன செக்ஸ் பண்ணாலும் அது அப்நார்மல் செக்ஸு, அதுக்கு தண்டனைகள் உண்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை யாரும் இப்போது பயன்படுத்துறது இல்லை. ஃபோர்த் ஸ்ட்ரீட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடந்திருக்கிறார் பாலியல் மருத்துவர், மரியாதைக்குரிய திரு டாக்டர் காமராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சார், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவகாரம் மீண்டும் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது, சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது. சேம் செக்ஸ் மேரேஜை வந்து ஆதரிங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான பெற்றோர்கள் வந்து பெட்டிஷனும் வந்து திருப்பி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அதை ஆதரிக்கக்கூடிய சூழல் அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுகள் மூலமாக அங்கே தெரிய வருது. சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னா என்ன? இதை வந்து இதை ஆதரிக்கணுமா, சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக்கணுமா, நீங்கள் எப்படி இதை அறிவியல் பூர்வமாக அணுகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப நல்ல கேள்வி இது. உலக சுகாதார நிறுவனம் இதில் என்ன பார்க்குறாங்க தான், அதாவது ஆணும் ஆணும் செக்ஸ் பண்ணுறது, பெண்ணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறதை நம்ம என்கரேஜ் பண்ணலை. ஆனால் அவர்களை மனிதர்களாக நடத்துங்க அப்படின்றதான் உலக சுகாதாரம். என்னென்னா பல நாடுகளில், அதுவும் குறிப்பாக முஸ்லீம் நாடுகளெல்லாம் இவர்களுக்கு மரண தண்டனை கூட உண்டு. அப்போ என்ன பிரச்சனைனா இவங்களை மனிதர்களாக பார்க்காம குற்றவாளிகள், குற்றம் செய்கிறவங்க, ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குது. இந்திய தண்டனையும் அப்படி தான், இன்னும் மாற்றலை. 377லாம் இன்னும் மாறலை. போன நூற்றாண்டு 800களில் வந்த சட்டம் அது, 1854 வந்த சட்டம் அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அந்த சட்டம். அப்போ இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப பழையது. 1964 மெடிக்கல் ஃபீல்டில் டிஎஸ்எம் கோடுன்றது தான் டிசீஸை லிஸ்ட் பண்ணுற கோடு. அதிலிருந்து ஹோமோசெக்சுவாலிட்டி, தன்பாலின ஈர்ப்பு, இந்த விஷயங்களை வந்து நோய் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவர்களெல்லாம் மனிதர்கள், அவர்களை மனிதர்களாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி உலக அளவில் சொல்லிட்டாங்க. உலக சுகாதார நிறுவனம் இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எப்படி ஒரு பெண் மேலே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி அவங்க இன்னொரு ஆண் மேலே விருப்பப்படுற, ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புகிறார், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை விரும்புகிறாங்க. அவர்கள் மனிதர்கள், அவங்கள மனிதர்களாக நடத்துங்க அப்படின்னு காந்திகிட்ட போய் இதை கேட்டாங்க. ரெண்டு ஹோமோசெக்சுவல் ஆண்கள் வந்து காந்தி முன்னால் போய் எல்லாத்தையும் சொன்னாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னு. உடனே காந்தி கொஞ்ச நேரம் யோசித்தார். அவருக்கு இது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்போல்லாம் ரொம்ப புதுசாக ஆக்சுவலி இல்லை. காந்தி அப்போ சொன்னார், கடவுள் உங்களை இப்படி படைச்சது அப்படி தான்னா அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும், இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள். இதெல்லாம் இருக்குது காந்தியினுடைய வரலாறு, இருக்குது பயோகிராஃபியில் இருக்குது, பயோகிராஃபியில் இருக்குது. அப்போது இந்த இவர்கள் வந்து வேண்டுமென்றே இப்படி இல்லை, அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இது வந்து ஜெனட்டிக் காரணங்கள்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை சிறு வயதில் ஏற்பட்ட ஈர்ப்புன்னு சொல்கிறாங்க, பல காரணங்கள் இருக்குது. அப்போ இவர்களை வந்து அங்கீகரியுங்க, மெடிக்கலாக அது நோய் இல்லை. இப்போ அவங்கள ட்ரீட் பண்ணவோ அவங்கள துன்புறுத்தவோ முடியாது, கூடாது. அப்போ இவங்களை வந்து மனிதர்களாக அங்கீகரிங்க, இவங்கள் திருமணத்தை அங்கீகாரம் கொடுங்க, சட்டப்பூர்வமாக்குங்க, சட்டப்பூர்வமாக்குங்க, இது குற்றமல்ல, இவங்கள தண்டிக்காதீங்க அப்படின்றதான் இது. அதாவது செக்ஷுவல் சிறுபான்மையினர்னு கொஞ்சம் இருக்கிறாங்க இவங்க, ஹோமோசெக்சுவல்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்னு இந்த அரவாணிகள், இந்த மாதிரி நிறைய ஒரு குருணங்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாரையும் மனிதர்களாக நடத்துங்க, நம்மளை மாதிரி அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் அவர்களுக்கு உணர்வுகள் வேறு, சில சில மாற்றங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட.
அதையெல்லாம் அங்கீகரிங்க, மனிதர்களில் இதை வேறு நிறங்கள் அவங்க, அதனால் அவங்கள வந்து அங்கீகரிங்க அப்படின்றோம். அதை இந்திய அரசும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான். ஏன்னா இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்த வேற்றுமைகளை உள்ளடக்கிக்கங்க, உள்ளே கொண்டு வந்து அவங்களையும் அங்கீகரிங்க. நீங்கள் அதுக்காக நம்ம குழந்தைகள் நாளைக்கு அப்படி ஆயிடுவாங்கன்னு பயத்தில் தான் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இல்லை, என்ன மாதிரி வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னா, நீங்கள் சட்ட வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து எதிர்ப்பவர்கள் நான் சொல்கிறேன். எங்கள் இந்திய சட்டப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா இவர் ஹஸ்பண்ட் இவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் யாருங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவீங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ எங்கே திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் சார். இந்திய சட்டமெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சிக்கலானது. திருமண சட்டமே அவங்க சொல்கிறாங்க 377 எடுத்திங்கன்னா, நீங்கள் வாய்வு ஆக கணவனும் மனைவியும் வாய்வெளி செக்ஸ் பண்ணக்கூடாது, கணவன் மனைவியும் ஏனல் செக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செக்ஸ் பண்ணணுமோ அந்த செக்ஸ் தான் பண்ணணும். இது வந்து சட்டத்தில் இருக்கா? சட்டத்தில். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாய்வெளி செக்ஸ் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இது சட்டம் இன்னும் திருத்தப்படாமல் அப்படி இருக்குது. 1854 ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இன்னும் மாற்றப்படாமல் அப்படி இருக்குது. எல்லா, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செக்ஸ் பண்ணணுமோ அதை தவிர நீங்கள் என்ன செக்ஸ் பண்ணாலும் அது அப்நார்மல் செக்ஸு, அதுக்கு தண்டனைகள் உண்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை யாரும் இப்போது பயன்படுத்துகிறது இல்லை. அப்போது இந்த சட்டங்களெல்லாம் நீக்கிடுங்க. உலக சுகாதார நிறுவனம் சொல்கிற விஷயங்களை தான் நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். மருத்துவத்துக்கு எது ஸ்டாண்டர்ட்னா அது கைடன்ஸ் வந்து உலக சுகாதார நிறுவனம், அவர்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், இவங்க தான் நம்மளுடைய கைட்லைன்ஸ். இவங்க, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, இந்த துறையில் இந்த நிபுணர்கள் சொன்னது நம்ம கைட்லைன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை அரசாங்கமும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அது கணவன் மனைவிக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியான செக்ஸ் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி இப்போ என்ன பண்ண, சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க சார், அறிவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக சொல்கிறேன். ஓகே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு எதுவும் ஒன்றும் சரியாக சொல்லித்தரதில்லை, செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது, கொஞ்ச நாளில் இந்த செக்ஸ் வந்து பல் தேய்க்கிற மாதிரி ஒரு டல் ருட்டீன் வேலையாயிரும். இப்போ அவங்களுக்கு த்ரில் எக்ஸைட்டேஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே தேட ஆரம்பிச்சுருவாங்க, வேறு பெண்கள், மசாஜ் பார்லர், வெளியே செக்ஸ். ஏன் ஆண்கள் வெளியே செக்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் என்ன வித்தியாசமாக? ஒன்றும் இல்லை, அதே செக்ஸ் தான். ஆனால் ஒரு வித்தியாசமாக வேறு நபரோட பண்ணும்போது அப்போது அது த்ரில் கிடைக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுக்கு பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க, அதே மாதிரி பண்ணுற இடத்த மாற்றுங்க. செக்ஸ் வந்து ஒரே பெட்ரூமில் ஒரே மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாள் வந்து ஷவரு கீழே பண்ணுங்கள், ஒரு நாள் கிச்சனில் பண்ணுங்கள், ஒரு நாள் ஹாலில் பண்ணுங்கள், ஃப்ரீயாக யாரும் இல்லைன்னா. பொசிஷன் 580 முறையில் செக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுங்கள். வாய்வெளி உறவு, ஏனல் செக்ஸு, இன்னும் உங்கள் ரெண்டு பேருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதை தவிர நீங்கள் படித்து கொண்டே இருங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் புதிய புதிய விஷயங்களை டாக்டர்கள் பேசும்போது, நிபுணர்கள் சொல்லும்போது அதை உங்கள் வாழ்க்கையில் புகுத்துங்க, புதுசாக படித்து கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துங்க. படித்து நல்லா இருக்குன்னு சொல்லி, இல்லை ப்ரோக்ராம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லின்னு விடாதீங்க. அதை செயல்படுத்தும் போது புத்தம் புதிதாக நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. செக்ஸில் வந்து புதிய புதிய எல்லைகளை நீங்கள் தொட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு திருமண வாழ்வுக்கு உள்ளேயே ஒரு அற்புதமான செக்ஸ் லைஃப்பை நீங்கள் ரெண்டு பேருமே அனுபவிக்க முடியும். அப்போது மாற்று வந்து வெளியே போய் செக்ஸ் பண்ணுறது, வெளியே தேடுறது இல்லை, உங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே புத்தம் புதியதாக பண்ண முடியும். இதுதான் பாலியல் மருத்துவர்களாக நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்துகிறோம். இல்லை, ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ சார், இதுவும் ஒரு காமனான க்வெஸ்சன் எடுத்துக்கலாம், இதுதான் சரியான ஒரு ஏஜ், இதுதான் சரியான ஒரு தருணம் அப்படின்னா நீங்கள் வந்து உறவுகளுக்கு எதை சொல்லுவீங்க? அது எப்படி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது குடும்ப கட்டமைப்பை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உறவு வந்து ஒரு டீனேஜை தாண்டி நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். கரெக்டாக தான், ஒரு 20 திருமணம் செய்து ஒரு பெண்ணுக்கு 20, ஆணுக்கு ஒரு 25-26 அந்த மாதிரி வயதில் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ஐடியல் ஏஜாக இருக்கும். ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு 5 மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும் ஆண்களை விட. இயற்கையாகவே அவங்க இது வந்து பல நிறுவனங்கள் இருக்குது. பெண்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க ஆண்களை விட குடும்பம் நடத்துறதுக்கு. ஸோ பெண்களுக்கு வயசு முக்கியமும் கூட. ஏன் அப்படின்னா, பெண் வந்து தாயின் வயிற்றில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 13 கருமுட்டைகள் இருக்கும். அந்த பெண் 13 அடையும் போது அந்த கருமுட்டைகள் வந்து கிட்டத்தட்ட 7-6 தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியே வந்தாலும் கிட்டத்தட்ட 400-500 கருமுட்டைகள் காணாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பெண் வந்து 20 அடையும் போது ஒரு சரியான வயது. இன்னும் தள்ளி போய் 40 வரும்போது அவங்களுக்கு சில 1000 கருமுட்டைகள் மோசமாக இருக்கும். அதுவும் நல்லா வயசான மோசமான கருமுட்டைகளாக இருக்கும். 13 அப்போ இயல்பாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா, அது வந்து மனதளவில் உடல் அளவில் ஒரு குழந்தையை தாங்குகிற அளவுக்கு
வலிமை இருக்காது. அப்போ டீனேஜில் வந்து கர்ப்பம் கூடாதுன்னு உலக சுகாதார நிறுவனம் தெளிவாக இருக்கிறாங்க. டீனேஜ் கர்ப்பம் தடுக்கப்பட வேண்டும். அப்போ டீனேஜ்னால் 19 வரைக்கும் போயிடும். ஸோ 20 அப்புறம் தான் நீங்கள் கரெக்டான வயஸ் ஏஜ். அதையும் தள்ளி போட்டு ரொம்ப 30-35 கொண்டு போகாதீங்க. ஸோ 20-25 தள்ளி போனால் 30 ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் கருத்தரிக்கிற வயது வரணும். பாலியல் கல்வி என்பது ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிக்க வேண்டியது. வெறு எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஒரு குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போதே சில நேரம் கேட்கலாம், இது என்னன்னு ஒரு நாப்கினை பார்த்து கேட்கலாம், இல்லை டிவியில் ஒரு நாப்கின் பற்றிய ஒரு ப்ரெக்னென்ட் உமன் படம் வரும்போது இது என்ன வைரியம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், இல்லை நான் எங்கேருந்து உருவானேன்னு கேட்கலாம். நாப்கின் நிறைய சானிட்ரி நாப்கின் விளம்பரங்கள்லாம் ஓடுது, அதை பற்றி குழந்தைகள் கேட்கலாம். அப்புறம் மலுப்பலாக ஏதாவது ஒரு பதில், டவுட்டுக்கு வாங்கினே உன்னைய அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை திருவிழாவில் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க முன்னகலெல்லாம். அப்படி இல்லாமல் ஒரு கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் சொன்னால் அறிவியல் விளக்கத்தையே சொல்லலாம். என்ன சொல்ல முடியுமோ அது எக்ஸஸாக சொல்லி குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம கெடுத்துருவோமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஒரு 3 படிக்கிற குழந்தைக்கு நீங்கள் PhD கணிதத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அதுங்க தலையில் ஏறவே ஏறாது. அவங்களுக்கு எது புரியுமோ அதுதான் புரியும். நீங்கள் அதனால் அது வரைக்கும் புரிஞ்சிக்கலாம். சரி, நமக்கும் சரியாக தெரியல, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நம்ம எனக்கும் அது சரியாக தெரியல, வா மருத்துவர்கிட்ட போய் கேட்போம், இல்லை நிபுணர்கள்ட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம நிபுணர்களை போய் அப்ரோச் பண்ணலாம். அதனால் குழந்தைகள் வளரும்போதே பெற்றோர்களிலிருந்து தான் முதல்ல அது கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பெற்றோர்களோட சிறந்தவர்கள் யார் குழந்தைகளுக்கு? ஸோ பெற்றோர்கள் பொறுப்பாக அதை சொல்லித்தர முடியும். அடுத்த ஸ்டேஜ் அவங்க வரும்போது பள்ளிகளுக்கு போகும்போது ஆசிரியர்கள் மேலே தான் அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கும். ஸோ அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு பாலியல் கல்வியை உருப்படியாக சொல்லித்தரணும். அப்போ அவங்க வந்து விஷயம் தெரிந்தவர்களாக இருக்கணும். பாலியல் கல்வியை எப்படி சொல்லித்தரணும், அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், எது சரி எது தவறு எப்படி சொல்லித்தரணும், இந்த ஆர்ட்டெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லெவலில் வரணும். அடுத்தடுத்து லெவல் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸ்கூல் முடிக்கும் போதெல்லாம் அவங்க அடல்ட் ஆகிருப்பாங்க, கர்ப்பமாகலாம், பல பிரச்சனைகள், சுயின்பம் பற்றிய பல்வேறு குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். காலேஜெல்லாம் போகும்போது நீங்கள் முழுமையாக HIV காண்டம் யூஸு எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா அதில் பல பேர் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லித்தரதுனால ஈடுபட போகிறதில்ல அவங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து விஷயங்களை தெளிவாக்கணும், அவேர்னஸ் கொடுத்துடணும். எதையுமே சொல்லித்தராமல் நம்ம வெட்டுறதுனால இப்போ வந்து பல்வேறு விதமான பாதகங்களுக்குள்ளே வராங்க. நீங்கள் முதலே குழந்தைக்கு சொல்லி தந்துடுறீங்க சிகரெட்டு தீங்கானது, அதே மாதிரி யாராவது ஆல்கஹால் மாதிரி கொடுக்க வந்தாங்கன்னா நோ சொல்லிவிடுங்க. இதெல்லாம் முதலே குழந்தைகளுக்கு எண்ணங்களை உருவாக்கிட்டோன்னா இந்த ரிஸ்க்கு கம்மி. ஏன்னா அந்த குரூப்பில் இருக்கும்போது மொதல் சிகரெட்டும் மொதல் பெக் ஆல்கஹாலும் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை நோ அப்படின்னு சொல்ல முதலே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை அங்கே நோ சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம கிளாஸ்மேட்லாம் நம்மளை கிண்டல் அடிச்சிருவானுங்க, அசிங்கமாக பேசிடுவானுங்க, நமக்கு அவமானமாக போயிடும். இதனால் அவமானம் நினச்சிக்கோங்க குழந்தைங்க. குற்றவுணர்வு உருவாக்குறது, குற்ற உணர்வு, என்ன குரூப்பே பண்ணுது, நீ என்னடா யோகியமானது ஏதாவது பேசுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஸோ அதை செய்ய நாமளும் செஞ்சால் தான் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் போல இருக்குது, சிகரெட்டு பிடிச்சா தான் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி அவங்க போய்க்க ஆரம்பித்தாங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவாங்க, அந்த குரூப்பில் மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து சில நேரம் அவங்களால வாழ்க்கை ஃபுல்லாகவே விடுபட முடியாமல் அந்த ட்ராப்பில் அவங்க போகும்.